வணக்கம் வெல்கம் மிஸ் கிச்சன் இப்போ இருக்கிற கால சூழ்நிலையில் பார்த்தோம் அப்படின்னா உடல் எடை அதிகரிப்போம் அப்படிங்கிறது தான் ரொம்பவே அதிகமாக இருக்கு காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடிலாம் வெளியில் வெளியில போய் வேலை செஞ்சிட்டு வருவோம் ஆனால் இப்போல்லாம் வீட்டில இருந்தே நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கோம் உடலுக்கு உழைப்போம் அப்படிங்கிறது நம்ம கொடுக்க மாட்டேங்கிறோம் இருந்த இடத்துல வேலை செய்கிறது அப்படி வேலை செஞ்சுட்டே இருக்கிறப்போ அதிகப்படியான நொறுக்கு தீனி நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கிறது எக்ஸசைஸ் பண்ணாமல் இருக்கிறது இந்த மாதிரி தவறான காரணத்தினால நமக்கு உடல் எடை அப்படிங்கிறது ரொம்பவே அதிகரிச்சுட்டே போகுது இன்னைக்கு நம்ம அந்த மாதிரி மாதிரி சிலருக்கு பாத்தீங்க அப்படின்னா கொழுப்பு நிறைந்த உணவுப் பொருட்கள் எடுத்துக்கிட்டதுனால உடல் எடை அதிகரிப்பு இருக்கும் இன்னும் ஒரு சிலருக்கு பிரசவத்திற்கு பிறகு பெண்களுக்கு பெரும்பாலும் பிரசவத்திற்கு பிறகு அப்படிங்கிறது உடல் எடை அப்படிங்கறத அதிகரிச்சிடும் இன்னும் சொல்ல போனால் பிசிஓடி பிரச்சனை இருக்கு தைராய்டு போன்ற பிரச்சனை இருக்குது அப்படி இல்லை சிலருக்கு ஊழைச்சதை அப்படின்னு சொல்லுவாங்க உடம்புல ரொம்ப நீர் போய் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரியான பிரச்சனை இருந்தது அப்படின்னாலும் அவங்களுக்கு உடல் எடை அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக தான் இருக்கும் இன்னைக்கு நம்ம பிரசவத்திற்கு பிறகு ஏற்படக்கூடிய அந்த உடல் எடை அதிகரிப்பு கொழுப்பு நிறைந்த உணவுப் பொருட்கள் எடுத்ததுனால ஏற்படக்கூடிய உடல் எடை அதிகரிப்பு இன்னும் சொல்ல போனால் அவங்க வந்து அந்த ஊழச்சதை அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய உடல் எடை அது எல்லாத்தையும் எப்படி ஒரே வாரத்தில் நல்லா குறை வச்சு நல்ல ஒரு ஸ்லிம்மாக சிக்கன் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம் நான் இடையில இடையில உங்களுக்கு நிறைய டிப்ஸ் சொல்கிறேன் என்ன சாப்பிடணும் என்னெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க அதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்த்துடலாம் நம்ம முதல்ல எடுத்துக்கிட்டது இந்த ஓமம் ஓமம் சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சீரண கோளாறு இருந்ததுன்னா அதை உங்களுக்கு சரி பண்ணும் ஒற்றை தலைவலி போன்ற பிரச்சனை இருந்ததுன்னா அதை உங்களுக்கு சரி பண்ணும் நெஞ்சரிச்சல் பிரச்சனை இருக்கு வயிறு உப்புசம் பிரச்சனை இருக்குது அது எல்லாத்துக்குமே உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கக்கூடியதான் நமக்கு இந்த ஓமம் அதிகமா சொல்ல போனோம் இதோட பெனிஃபிட் எதுல அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா உடல்ல தேங்கி இருக்கக்கூடிய அந்த கெட்ட கொழுப்பை கரைத்து வெளியேற்றது முக்கியமாக முக்கியமா வயிற்று பகுதியில் அதிகமான கொழுப்பு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஸ்டோராயிருக்கும் அந்த தொப்பையை கரைச்சு வெளியேற்றுல ஒரு மிகச்சிறந்த பங்கு வகிக்கக்கூடியதான் நமக்கு இந்த ஓமம் குறிப்பா பிரசவத்திற்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தொப்பையும் அதிகமாக இருக்கும் உடல் எடை அதிகரிப்போம் அப்படிங்கறதும் இருக்கும் நூறுல ஒரு எண்பது பெண்களாவது இந்த மாதிரி நம்ம ஃபேஸ் பண்ணதான் செய்வோம் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த உடல் எடையை வெகுவாக குறைக்கிறதற்கு ஒரு மிகச்சிறந்த பங்கு நமக்கு இந்த ஓமம் பிசிஓடி போன்ற பிரச்சனை இருந்தது அப்படின்னாலும் அதுவும் உங்களுக்கு சரியாகும் இப்போ நம்ம அந்த ஓமம் எடுத்துக்கிட்டோம் இது கூட நம்ம இன்னொரு பொருள் நம்ம சேர்க்க போறோம் அது என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் அடுத்ததாக இது கூட நம்ம எடுத்துக்கிட்டது இந்த பட்டை பட்டையும் அப்படிதான் உங்களுக்கு இந்த கெட்ட கொழுப்பை கரைத்து வெளியேற்றுவதற்கு ஒரு மிகச்சிறந்த பங்கு வகிக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கருப்பையில் நீர்க்கட்டி இருக்குது அல்லது நார்கட்டி போன்ற பிரச்சனை இருக்குது அப்படின்னாலும் அதையும் உங்களுக்கு சரி பண்ணும் ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன் இந்த மாதிரி நீர்க்கட்டி இருக்குது அப்படின்னா பிசிஓஎஸ் பிரச்சனையினால் ஏற்படக்கூடிய அந்த நீர் கட்டி ஃபைப்ராசிஸ் போன்ற கட்டிகள் இருந்தது அப்படின்னா அதை எப்படி சரி பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கான லிங்க் வந்து நான் உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணி வச்சிருக்கேன் அதில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இந்த பட்டையை நம்ம எடுத்து இந்த ரெண்டையும் மட்டும் நம்ம பயன்படுத்த போகிறதும் கிடையாது இதுக்கப்புறமும் நம்ம ஒரு பொருள் நம்ம சேர்க்க போகிறோம் ஸோ இந்த ரெண்டையை நம்ம எப்படி வச்சு பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம் முதல்ல ஒரு பாத்திரத்தில் இருநூற்றி ஐம்பது எம்எல் நம்ம தண்ணீர் ஊற்றித்தோம் அதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த பட்டை ஒரு ரெண்டு இன்ச்சு அளவுக்கு பட்டை எடுத்துக்கோங்க அதையும் போட்டுடலாம் பட்டை வந்து உங்ககிட்ட பொடியாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் பொடியாக கூட எடுத்துக்கலாம் அடுத்ததாக நம்ம எடுத்துக்க போகிறது இந்த ஓமம் இது கிட்டத்தட்ட ஒரு டீஸ்பூன் அளவு நம்ம எடுத்துக்கலாம் ஒரு நாலு கிராம் வரும் உங்களுக்கு இப்போ இது நல்லா நமக்கு கொஞ்சம் கொதிக்கக்கூடிய நிலைமைக்கு வரட்டும் இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிக்கும் பொழுது நம்ம எலுமிச்சை இந்த மாதிரி வட்ட வட்டமாக நீங்கள் கட் பண்ணி போடுங்க பிழிஞ்சு ஜூஸாக எடுக்கிறத விட இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அந்த தோலை நல்லா போடுறதுக்கு முன்னாடி நல்லா கழுவிக்கோங்க இது எல்லாமே சேர்ந்து நல்லா நமக்கு கொதிக்கட்டும் அந்த இருநூற்றம்பது எம்எல் வந்து இருநூறு எம்எலாக நமக்கு குறையணும் அந்த அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்லா நமக்கு கொதிச்சு குறைஞ்சிருச்சு இப்போ நல்லா நிறம் மாறி உங்களுக்கு வந்திருக்கும் இப்போ நம்ம ஸ்டவாக ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம் இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போது கொஞ்சம் நமக்கு சூடு ஆறணும் ஒரு மிதமான சூட்டுக்கு நமக்கு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கணும் மிதமான சூட்டுக்கு நமக்கு வந்துடுச்சு அடுத்ததாக நம்ம இது கூட சேர்க்க போகிறது இந்த தேன் இந்த மாதிரி நல்ல சுத்தமான தேனாக பார்த்து நீங்கள் மார்க்கெட்டில் வாங்கிக்கோங்க இது கிட்டத்தட்ட ஒரு டீஸ்பூன் அளவு நம்ம சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் இதை நீங்க தினமும் காலையில வெறும் வயிற்றில் எடுத்துட்டு வாங்க இதை தொடர்ச்சியாக நீங்க செஞ்சுட்டு வரும் பொழுது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறத எதிர்பார்க்க முடியும் ஒரு டவுட் உங்களுக்கு வரும் ஃபீட் பண்றவங்க தாய்ப்பால் புகுட்டுறவங்க வந்து இந்த மாதிரி எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எடுத்துக்கலாம் இதனால உங்களுக்கு உடல் எடை தான் உங்களுக்கு குறைமை தவிர தாய்ப்பால் சுரப்பு அப்படிங்கறதுல உங்களுக்கு பிரச்சனை ஏற்படாது அதனால நீங்க இதை எடுத்துக்கலாம் ஒருவேளை நீங்க வேற ஏதாவது மாத்திரை மருந்துகள் எடுக்கிறீங்க மெடிக்கேஷன்ஸ் ஏதாவது எடுக்கிறீங்க அப்படின்னா மருத்துவரிடம் ஒரு ஆலோசனை நீங்கள் கேட்டுக்கோங்க ஏன்னா நீங்கள் எந்த மாதிரியான மாத்திரை மருந்துகள் எடுக்கிறீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியாது அதனால் நீங்கள் மருத்துவருடைய ஆலோசனையை கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தாய்மார்கள் இது எடுக்கிறதா இருந்தால் எடுத்துக்கோங்க ஸோ இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க இன்னும் உங்களுக்கு இதே மாதிரி உடல்நலம் சார்ந்த வீடியோக்கள் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் அடுத்த மெத்தட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்த்துடலாம் அடுத்ததாக உடல் எடை குறைக்கிறதுல ஒரு மிக முக்கிய பங்கு வகிக்கக்கூடியது இந்த முருங்கை இலை உடல் எடை குறைக்கிறதுக்கு தான் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மூட்டு வலி பிரச்சனையே வராமல் வந்து உங்களால் தடுக்க முடியும் வயிற்றில் உங்களுக்கு தேவையில்லாமல் இருக்கக்கூடிய அந்த கெட்ட கொழுப்பு பிரசவத்திற்கு பிறகு பார்த்திங்கன்னா வயிறு ரொம்பவே உங்களுக்கு விட்டுருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த கொழுப்பு தொப்பை அதெல்லாம் வெளி வெளியேற்றுவதற்கு இன்னும் உங்களுக்கு ஊளைச்சதை அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் உடம்புல சும்மா சதை போட்டுட்ருக்குற மாதிரி இருக்கும் ஏன்னா அவங்க எந்த எக்ஸசைஸுமே பண்ணியிருக்க மாட்டாங்க சும்மா சாப்பிட்டு சாப்பிட்டு அப்படின்னு தூங்கிட்டே இருப்பாங்க ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய அந்த உடல் எடை குறைப்புக்கு இந்த முருங்கை இலை ரொம்ப முக்கிய பங்கு உங்களுக்கு வகிக்கு இந்த முருங்கை இலையை மட்டுமே நம்ம பயன்படுத்த மாட்டோம் இது கூட இன்னொரு பொருள் நம்ம சேர்க்க போகிறோம் ஸோ இந்த ஒரு கைப்பிடி அளவுக்கு நீங்கள் முருங்கை இலை எடுத்துக்கோங்க அதாவது முருங்கைக்கீரை எடுத்துக்கோங்க கழுவி நல்லா சுத்தப்படுத்தி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததாக நம்ம இது கூட சேர்க்க போகிறது இந்த சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயமோ அப்படிதான் ஆண்களுக்கு ஒரு மிகச்சிறந்த பலனை கொடுக்கக்கூடியது வழுக்கை போன்ற பிரச்சனை இருக்குது முகப்பொருள் வராமல் உங்களுக்கு தடுக்கக்கூடியது அது மட்டும் இல்லாமல் இந்த கெட்ட கொழுப்பை களை கரைத்து வெளியேற்றுவதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சின்ன வெங்காயத்துக்கு ஒரு மிக முக்கிய பங்கு இருக்கு ஸோ இந்த சைஸில் இருக்கக்கூடிய சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு கைப்பிடி அளவு கீரை இந்த ரெண்டையும் சேர்த்து நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ஏதாவது இடிக்கல்லில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா சின்னதாக அம்மியில் போட்டு அரைச்சிக்கோங்க நான் எப்போதும் சொல்கிறது தான் இந்த மாதிரி இலைகள் எல்லாம் நம்ம அரைக்கிறப்போ நம்ம மிக்சர் ஜாரில் போட்டோம் அப்படின்னா அதிகமாக நமக்கு சூடு ஏற்படும் அதனால் கூட அதனுடைய தன்மை அப்படிங்கிறது நமக்கு குறையும் இப்போ நம்ம அம்மிலேயே கைப்பட அரைச்சிட்டோம் அப்படின்னா அப்படி கிடையாது ஸோ அந்த மாதிரி இந்த ரெண்டையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இது கூட இன்னொரு பொருள் நம்ம சேர்க்கணும் அது சொல்லி நம்ம இப்போ அரைச்சிட்டு வந்துடுவோம் நல்லா நம்ம அரைச்சு ரெடி பண்ணியாச்சு இதுல நம்ம சேர்க்க போறது இந்த எலுமிச்சை பழம் அரை எலுமிச்சை பழம் நம்ம எடுத்து அதை பிழிஞ்சு நம்ம சாறு விட்டுக்கலாம் இதில் இருக்கக்கூடிய விதையை நீக்கிக்கோங்க நீக்கிட்டு அதுக்கப்புறம் பிழிஞ்சு சாறு எடுத்துக்கோங்க பொதுவாக உடல் எடையை நம்ம குறைக்கணும்னு நினைப்போம் ஆனால் வாயை மட்டும் கட்டவே மாட்டோம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது நொறுக்கு தீனி சாப்பிட்டுட்டே இருப்போம் மறுபடியும் எண்ணெயில் பொறிச்ச உணவு வறுத்த உணவு ரொம்ப கொழுப்பு நிறைந்த உணவு இப்படியெல்லாம் நம்ம சாப்பிடவும் செய்யணும் ஆனாலும் உடல் எடையும் நம்ம குறைக்கணும் அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி நீங்களே எடுத்துக்காதீங்க அந்த மாதிரி நீங்கள் செய்யணும் அப்படின்னா அதுக்கு நான் உங்களுக்கு அடுத்தடுத்து வேற வேற மெத்தட் நான் உங்களுக்கு போடுறேன் இந்த மாதிரியான மருந்துகள் நீங்க எடுக்கும் பொழுது கண்டிப்பா கொழுப்பு நிறைந்த உணவுப் பொருட்களை தவிர்க்கணும் எண்ணெயில பொறிச்சது எண்ணெயில வறுத்ததை நீங்க தவிர்க்கணும் புரதச்சத்து நிறைந்த உணவை நீங்க அதிகமாக எடுத்துக்கோங்க ஸோ இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க முக்கியமாக ஒவ்வொரு தடவையும் நீங்கள் சாப்பிட்டதுக்கு பிறகு வெந்நீர் நல்ல வெது வெதுப்பான நிலையில் இருக்கக்கூடிய நீங்கள் வெந்நீர் குடிச்சிட்டே வாங்க அதுவே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் கொழுப்பு நிறைந்த உணவு சாப்பிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு அது உங்களுக்கு கரைந்து உங்களுக்கு வெளியேற்றக்கூடிய தன்மை அந்த வெந்நீருக்கு இருக்குது ஸோ அந்த மாதிரி வெந்நீரும் நீங்கள் குடிச்சிட்டு அந்த உணவுகள் நான் சொன்னதெல்லாம் தவிர்த்துட்டு இந்த மருந்தும் நீங்கள் எடுத்துகிட்டு வரும்பொழுது ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இதை எப்போ குடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா காலையில தான் நீங்க எடுத்துக்கணும் இந்த இலை கொஞ்சம் பச்சையா இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு குமட்டல் மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும் காலையில் அதனால் எந்திரிச்ச உடனே நீங்கள் அப்படியே வெறும் வீச்சில் எடுத்துக்காதீங்க தண்ணீர் குடிச்சிக்கோங்க ஒரு டம்ளர் அளவுக்கு நீங்கள் தண்ணீர் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா இதை நீங்கள் எடுத்துக்கோங்க இதை எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு மணி நேரம் நீங்கள் தண்ணீரோ காஃபி டீ எதுவுமே நீங்கள் சாப்பிடக்கூடாது நல்லா வாக்கிங் போங்க எக்ஸசைஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா நீங்கள் காலை உணவு நீங்கள் சாப்பிடுங்க தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இது கூட நீங்கள் தேன் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவு நீங்கள் தேன் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மெத்தடும் நீங்கள் ஃபாலோ வரும் வரும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சூப்பர் எஃபெக்டிவான ரிசர்ச் அப்படிங்கிறது கிடைக்கும் அவ்வளோதான் இன்னைக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்சிம்லாம் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் நான் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ